என்னோட பர்த்டே ட்ரிப். நான் இப்ப சிக்மங்களூர் போக போறோம். இது வந்து பல நாளா பிளான் பண்ண ஒரு ட்ரிப். 450 என்னச்சா கொலஸ்ட் ரெடி ஆகிட்டேன். அலாம் சவுண்டு எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வச்சு தூங்கிட்டு இருக்கிறோம். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கே ட்ரிப்பு போகிறது? எல்லாரும் ட்ரெஸ் தான் பேக் பண்ணுவாங்க. நீ என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிறேன்? இங்கேயிருந்து வெளியே போகும்போது 7 மணிக்கே பசி எடுக்கும். நான் கத்திரி கடப்பா நீ கண்டுக்காம நீ போட்டு காலைல போயிட்டே இருப்பேன். எட்டா எங்கேயும் நிற்க மாட்டேன். மணி 5:30 ஆகுது, இன்னும் குடிக்கவே இல்ல. என்னடா பண்ணிட்டு இருக்கறங்க? ஏன்டா கத்துற? பூஸ்ட் போறியா? பூஸ்ட் போட்டு இந்த கிளாஸ்ல எடுத்துட்டு போறதுக்கு தான்டா. அதனது சோமலா பிரச்சனோல்ல? ஆமா, டீ கலங்கிட்டு தமே. டீயும் கிடைக்கல. அது என்னமோ தெரியல, நாம குடிக்கணும் நினைக்கும் போது தான் கிடைக்கல. இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு ஒரு கடையில போய் இட்லி தின்னமே, ஞாபகம் இருக்கா? அதுக்கு தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிட்டேன். என்னடா எனக்கு ரெடி போலாம், மழை வேற வருது. சேஞ்ச் இல்ல எனக்கு, இல்ல நம்ம செல்லக்குட்டி. ஓஹோ, அப்ப உனக்கு வாங்கலையா? பாதி நீ வச்சுக்க, பாதி காருக்கு வச்சுக்க. சே, இங்க தொங்கிட்டு இருந்தே நல்லா இருக்குல்ல அழகா. அடி கியூட்டா இருக்கா? என்ன போய் இட்லி தானே வாங்கி தர போறேன்? டேய், இப்ப எதுக்கு இங்க அவசரமா எடுத்து சொன்ன? நீ அவசர உதவிக்காக தான் சொன்ன. காலங்காட்டியும் முட்டை மட்டும் தண்ணி குடிக்காதான்னு சொன்னா கேக்குறியா? எனக்கு பொங்கல் அவ்வளவுதான். நான் வந்ததுல இருந்தே இப்போ பொங்கலுக்கு கஷ்டம் தான் வந்தேன். அதுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்தேன். பூரி பாருக்குது, பூரி சாப்பிட. ஆ, நல்லா தான் இருக்கும். சரி, என்ன வேணும் சொல்ல. காலையில் என்ன சாப்பிடணுமோ அதான் சாப்பிட்ணும். இப்போ பன்னீர் டிக்கா வேணும், கோபி மஞ்சூரி வேணும்னு கேட்டுடா. பார்த்தியா எவ்வளோ பெரிய ஃபேனு? எப்படி வருது பார்த்தியா? பொங்கல் எங்கே தண்ணி மீது பார்த்துக்கிறியாண்ணா? நீ தானே ரொம்ப ஆசைப்பட்டு பொங்கல் கேட்ட? ஏன்னா பொங்கல் என்னென்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாடே. நான் அங்கேருந்து வரேன். ஆ, அங்கே பாரு, இதெல்லாம் அது பழைய சோத்தில் பருப்பு போட்ட மாதிரி இருக்கு. சரி, சாப்பிடுவான். ரெண்டு பூரி அடிச்சு நொதிக்கிட்டு அடுத்து இதை வாங்கிக்கிட்டான். ஆ, தெரியல எதுக்கு கொடுத்தாங்கன்னு. சரி, ஊத்தாதரால. ஸோ தேங்காய் போடுவாங்க, நானும் பார்த்துக்கிறேன். ரவா இட்லியா? எங்கடா இருக்குது ரவா? இல்லைடா, அது இட்லி தான்டா, அது பிடிக்குது ரவா மாரி. வேணாம் வேணாம், நம்ம கிட்ட பூஸ்ட் இருக்கேவா, போய் குடிக்கலாம். இல்லை இல்லை, நல்லா தான் இருக்குவா. நல்லா இருக்குதுல்ல சீனரி? தூக்கம் வருதுடா. தூக்கம் வருதா? சரி, நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா? காஃபி எங்கடா நாம போட்டோம்? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? பூஸ்ட் குடிக்குமா? பூஸ்டா? இருடா, நல்ல சீனரி வரட்டும்டா, அங்க உட்கார்ந்து குடிப்போம்டா. ஏதோ கிலோமீட்டர் ஆரிய பேர் என்னது?
துருவேக்கரேவா என்னடா அது பேரு குருவேக்கரல்ல தாவர்க்கரடா அது சி துருவேக்கரையா தான தாவர்க்கரையா எங்க டம்ளரே டம்ளரேங்க நீத்தனை வச்சிருந்த இடத்து நான் வேற டிடிடி என்னடா குப்பிடுமா வச்சு ஊத்துறதே அங்க போ அங்க ஒரு கல் ஒண்ணுக்குது போ கல் இருக்குதா அங்க பாரு ஸ்டூல் மேல வச்சிருக்காங்க போடா குற்றவாளி நீதான் எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம அந்த விண்டுமில் பக்கத்துல போலாம்னு போயிட்டு இருக்கோம் எங்கடா விண்டுமில் கூட்டிட்டு போறானு காடு மேடெல்லாம் ஏத்தி கூட்டிட்டு போறான் 2 கிலோமீட்டர் யா ஏய் வந்துச்சுடா வந்துச்சுடா தம்பி அம்மா ஏய் சூப்பரா இருக்குடா டா அந்த கோவிலா அந்த கோவிலுக்கு அடி கூட்டிட்டு போறானே ஆனா இது சுத்துறத பாக்கிறதுக்கு நல்லா இருக்குடா சரி வா முன்னாடி நான் எவ்வளவு தூரம் போதும் பாப்போம் டே கேமரா விட நேர்ல பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா பெருசா தெரியுதுடா டே இது உளுந்து போச்சுடா என்னடா பண்றது ஐயோ பக்கத்துல போனனுக்கு பயமா இருக்குடா என்னடா சவுண்ட் இது காத்து நல்லா அடிக்குதுல ஃப்ரண்ட் வியூ வேணா இங்க பாத்துக்கலாம் சைடு வியூ வேணா அங்க பாத்து நம்ம காலேஜ் போறது தோப்பூர் ஹைவேல இதோட விங்ஸ் இருக்கும்ல அத வந்து பெரிய பெரிய இதுல அது என்ன அது கண்டெய்னர் ஏதோ ஒண்ணு அதுல வச்சு கொண்டுட்டு போவாங்களா இது எதுக்கா இருக்கும் எதுக்கா இருக்கும் நான் அப்ப என்ன நினைச்சிட்டு இருந்தேன் இது ஏதோ வந்து ஃப்ளைட் செய்யறதுக்கு அப்படி நான் நினைச்சிட்டு இருப்பேன் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் இது வந்து இந்த விண்டுமில்லுக்கான விங்ஸ் கூட எனக்கு தெரியாம போச்சு இங்க இருந்து பக்கத்துக்கு இவ்வளவு சின்னதா இருக்குல்ல அந்த அந்த வண்டியில வச்சு கொண்டுட்டு போகும்போது ஒரு ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் இருக்குன்னா ஒரு ரெக்க பீஸ் சரிவா நம்ம கோயிலுக்கு போலாமா மேடகத என்ன பண்றது டேய் ப்ரோ ஏய் சூப்பரா சூப்பரா நாடறான் சமயத்துல வீவ தெரியுதா இந்த மலையில பிடிச்சிட்டு அப்படிச்சு அங்க வரையும் போகுது இங்க இருந்து பறக்குறியா தூக்கி போட்டா ஹைட்டா இதெல்லாம் தூக்கி போட்டுறேன் பறந்துட்டே வா உன ஷூ போட்டுதான் வர சொன்னேன் இது வந்து அங்கே எழுதிக்குது செப்பலை கழட்டி விடும் இடம் அப்படின்னு எழுதிக்குது இங்கே கழட்டி விட்டு போனால் முடிஞ்சு போச்சு கல் காலெலாம் குத்துது குத்துன்னு ஓடிட்டு இருக்கான் ஆனால் இந்த வியூ பார்க்குறதுக்கே இங்கே வரலாம்டா வேற லெவல்டா கீர்த்திங்க பா மேலந்து பக்கத்துல அந்த விண்டுமில் பக்கத்துலயே தெரியுது வியூவும் சூப்பரா கிடைக்குது இன்னும் எவ்வளோ ஹவ் மெனி ஹவர்ஸ் இன்னும் ஒரு 2 hours போகணும் யாராவது வந்தால் சொல்ல விடியாந்துறேன் எப்படி நீ அடி வாங்கிட்டு தான்டா வரப்போறடி வந்துடுறா வேணாண்டா போச்சு போச்சு வர முடியாது முடியாது ஜிம்மு சண்டை போ இவ்வளோ பயம் இருக்கிறவன் எதுக்கு போகணும் இரு நம்ம போய் சிக்மங்களூர்ல சுட்டு சாப்பிடலாம் வா இல்லையா திங்கவே முடியாது ஏடா வெறும் முடி மட்டும் தான் இருக்குதுடா ஒரு குழந்த கண் தான் இது இது பெருசாலாம் வளராது இது இவ்வளோதான் வளரும் பேபி கண் இட்டு உண்மையெல்லாம் சாப்பிட்டுக்கிறான் இது நல்லா இருக்குதுடா செம்மையா இருக்கு உண்டு இங்க இருந்து பாரு செம்மையா இருக்கு
சாப்பிட்டு முடிச்சிட்டியா? கொஞ்சமாவது கொடுக்குன்னு தோணுச்சு எனக்கு. துரத்தனா என்ன பண்ணுவேன், வண்டி வருது, வண்டி வருது. தலையில வச்சுக்கிறியா? பிச்சு வச்சுக்க. அது ஃபுல்லா பாதி வரைக்கும் அந்த முடித்தா வருமா? பிரிய ரொம்ப சின்னதா வந்துருச்சு. ஆனா பாக்குறது நீ பிக்கும்போது பெருசா இருந்துச்சு. நல்லா பாத்தியா? சாப்பிட்ற மாதிரி இருக்கிறான். பெரிய வீர எடுத்துட்டு இங்கதான் போட்டு வச்சுக்கிறேன். அதுக்குள்ள ஏதாச்சும் பூச்சி போயிருக்குமோ? எனக்கு வேற இங்க பயமா இருக்கு, ஏதாச்சும் பாம்பு வந்துருமோ, பூச்சி கடிச்சு விடுமோன்னு. ஓடிடு ஓடிடு, அவ்வளவுதான். இங்கதான் சாப்பிட போறோம். மகாராஜா தந்தூரி பேலஸ் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட். இது நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சரி, ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்டர் மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. உள்ள வந்து பார்த்தா ஒரு டேபிள்ல கூட ஆள் இல்லை. எனக்கு அப்பயே லைட்டா டவுட் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இங்க எல்லாம் ஸ்டார்ட் ஆகுறதே 300 ரூபாய்க்கு. ஆம்பியன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. வாங்க பாரு என்னென்ன பண்ணேன். இது என்ன கோயில் தெரியுதா? கண்ணுபடி. அதான் நம்ம சென்னகேஸ்வர டெம்பிள். அது வந்து அந்த மேலே கோபுரம் வந்துச்சு, அது வந்து கேஸ்வர டெம்பிள். எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தியா? பெரிய ஆள் தானே நீ. இதான் கடாய் சிக்கன், செஸ்வான் சிக்கன் நூடுல்ஸ் வந்துருச்சு. இந்த கடாய் சிக்கனை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சுமாராக அந்த மாதிரி இருந்துச்சு. பட் சாப்பிட சாப்பிட கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரொட்டிக்கு நல்லா இருக்கு. நான் சொன்னேன் அரிசி பாதி தான் வந்திருக்கோன்னு. எல்லாத்தையும் நான் இவ்வளோ நேரமாக நின்றுக்கிறேன். நானும் ஒரு ஒரு 10 கிலோமீட்டராக பார்த்துட்டு இருக்கேன். இங்கே வெறும் காடு மட்டும் தான் வலியை வச்சுக்கிறாங்க. ஏன் தம்பி? அப்படியா? ஆனால் இந்த ஊர் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குடா. சூப்பராக தான் இருக்கும். ஜாலி ஒன்று பார்த்தா கத்திருக்கிறான். ஆதிவாசி ஆயிலா? வாங்கி பார்ப்போமாடா. இது ஒரிஜினலான்னு தெரியலையே, சும்மா எதையாவது வித்துட்டு இருக்கிறாங்க. செம்மையா லோட்டஸ் தான். எங்கடா இதில் போய் பிக்கிறதுங்க? வேற ஒரு பெரிய மிகப்பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. இதை தாண்டிட்டும் போக முடியாது அந்த பக்கம். அங்கே போனாலும் சென்ட்ரல் தாங்குது. கரையோரமாக இருந்தால் பிச்சு கொடுத்துடலாம். சோமநாதபுரம் போனப்ப அங்கே காட்டு நான் இப்படி பேசிக்கிறேன். சோமநாதபுரம் போனப்ப அங்கே ஒரு லோட்டஸ் பண்ணிட்டு இருந்துச்சுல்ல, இது சரி லேக்கு, அதில் நீ பிச்சு தந்தியா? நீ அங்கேயும் இப்படி தானே இருந்துச்சு, போக முடியாத அளவுக்கு தானே இருந்துச்சு. அதெல்லாம் தெரியாது, நீ பறந்து போய் பிச்சுட்டு வந்து தரணும். மலை நின்று போய் கூட பிடிச்சிருக்கிறேன். எங்கடா ஓடிட்டு இருக்க? நீ தான் பரப்பிய நல்லா பறந்து போட்டோம். கார் எங்கேருந்தே தெரியல, ஓடியா இவ்வளவு தூரம் கூட்டு வந்துட்டு வழியே இல்லை, வழியா இருந்துக்கிறான். அங்க போனாலும் அந்த பக்கம் அந்த ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குது. மறுபடியும் நடப்படி. டெய்லி ஐயோ இந்த பைத்தியம் வச்சுக்கிட்டு. டே வாடாங்க, டே வழி இருக்காதடா வாடா. 7 கிலோமீட்டர் தண்ணி கூட்டு போயிட்டுக்கிறான் அவன். வந்துட்டேன். மறுபடியும் ஏறி எங்குது? ஆ அது எப்படி போவேன்? அவ்வளோ தூரம் போய் பார்க்க முடியாம போச்சுடா, கஷ்டமா. நான் சொன்னேன்ல
நிறைய டைம் ட்ரை பண்ணி இருக்கேன். ம். எப்பயாச்சும் கிடைக்கும். ம். பிச்சி பார்க்கலாம் பக்கத்துல வச்சி அப்படினே. ம். நடக்கவே மாட்டேங்குது. சரி ஒரு நாள் நடக்கும். நமக்கே நாமளே எக்ஸ்பெக்ட் பண்ணாதானே ஒரு நாள் கிடைக்குமா. சரியா? மனசாச்சு இல்லையாடா கீர்த்தி வாசா, எனக்குலாம் செரியமா வருது. இங்க ஒரு கேட்டே இருக்குது இந்த இது போறதுக்கு, ஏரிக்குள்ள போறதுக்கு. இவன் என்னை வந்து 1 கிலோமீட்டர் நடக்க விட்டுட்டான். இல்ல இப்ப தாமரம் பக்கத்துல பாத்துட்டல, அழகா இருக்குது, ரொம்ப தூரமாகுது, மிஷன் இம்பாசிபிள் மாரி தான். சரியா? நானே எங்க வீட்டுல ஒரு தாமரை வச்சிருக்கிறேன், வந்து பாத்துக்கிறான். பாப்பலாம். ரெசார்ட்டுக்கு பக்கமா வந்துட்டு கொஞ்ச நேரம் போனோம். சூப்பர் சூப்பர், வாவ். சரி ஓகே போ, நம்ம பார்க்கலாம். ரூம் நான் தான் பார்த்தேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பெரிய ரூம் கிடையாது, பட் காம்பாக்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு டீ பைக்கு, ரெண்டு குஷன் சேர். இரு நம்ம கூருக்கு போனப்பே சரி, இங்க எங்க போய் ரெசார்ட்ல ஸ்டே பண்ணாலும் அங்க மட்டும் ஜில்லுன்னு இருக்கும். ஏன் சொல்லு, மேல பாரு டெரகோட்டா சீலிங் இருக்கு. இந்த மாதிரி போட்டுச்சா ரொம்ப நல்ல ஜில்லுன்னு இருக்கு, பயங்கரமா குளிர்த்து. இங்க வந்துட்டு பெட் இருக்கு, வெளியில வந்தாதான் நல்ல பெருசா ஒரு பிம்பிள் வரும். சரி பரவாயில்ல, சும்மா ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. வந்த உடனே அரை மணி நேரம் பாரு என்னடா வித்தியாசமான ரியாக்ஷன்லாம் கொடுக்குறியா, தெரியுமாடா உள் நீச்சல, தலை மட்டும் வெளியேறது. உள் நீச்சல்னா மண்டையும் உள்ள போனோம். நான் போயிட்டேன், பாய். ரொம்ப கோல்டா இருக்கா, உளுந்து போயிட்டேன்டா. அதே இடத்துல வந்து பாரு, அப்ப தெரியுங்கறியா. இப்போ குளிரவே இல்லப்பா, ஜாலியா இருப்பா. ஓகே, ஓடு பாஸ். ஓ இந்த வியூக்கு, வியூக்கும் சூப்பரா இருக்கு. எப்படி ஸ்விமிங் பண்றதுக்கு நடந்து வந்துட்டீங்க, குளிச்சா நீ என்ன காப்பாத்துவியா? நீங்க முதல்ல குதி, நான் காப்பாத்தனானு பார்க்கலாம். குதிமா, குதி, குதிரா, குதிரா. ஏய் அன்னைக்குன சொல்லி குதி, எப்பரா மாமாக்கு சக்தி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓ அப்படியே பேச உள்ளே குதிச்சிடலாம் தோண்டா.
நீதா காஃபி ஆர் டீ என்ன போடலாம் டீ ஒன்று காஃபி ஒன்று போடுவோம் எப்படின்னு பார்ப்போம் சுகர் வாங்கிட்டு போட போதுமா இன்னும் ஊத்துற சுடுதண்ணி என்ன வேஸ்ட்டாக போகுது கொஞ்சம் சுவிட்சிக்குதான் இல்லையாடா அங்கேயே வச்சுட்டு தொலைக்கிட்டுப்போம் இரட்டை பிச்சா இங்க பாரு இங்க என்ன பாரு இப்படி இப்படி போய் இப்படி இல்லை இப்படி இங்க பாரு இப்படி நேரம் ஆயிடு நேரம் வச்சு இப்படி தள்ளுற அவ்வளோ தானே அதே மாதிரி தானே இப்போ டைம் என்ன 7:00 ஆகுது இருந்தாலும் கொஞ்சம் பக்கத்து கழிச்சமா தான் இருக்கு இங்க எனக்கு என்ன சொல்லு என்னாச்சு இருக்கா சிகரெட் குடிச்சு தட்டுவாங்கல்ல அது அது உள்ள பாரு சாம்பிராணி போட்டு தலைக்கு எப்படி வேணாம் விடு இல்லை இல்லை தூங்கலாம் கேம்ப் ஃபயரா அது மழை வரலாம் தான் போடுவாங்க மழை வந்தால் எப்படி போட முடியும் 9:30 டின்னர் முடிஞ்சு போயிடும் நீ இது ஏன் 1.5 hours பிளான் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரமா நான்வெஜ் ஆஃப்கோர்ஸ் வெஜ்ஜெலாம் மனசை சாப்பிடுவோண்ணா ஸ்டீம் ரைஸ் 140 ஆ ஃபுல்கா 2 pieces எவ்வளோ 40 கீ ரோஸ்ட் சிக்கன் மசாலா வாங்கிக்கலாமா பில்லியட்ஸ் வேணாமா எப்படி வேலையெல்லாம் தெரியாது நான் விளையாட்டதே இல்லை சும்மா இது ரெண்டே பால் வச்சுட்டு எப்படி அடிக்கிறது நிறைய பால் போட்டா தான் எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்க முடியும் போட்டாடா எப்படிரா என்னடா பாலையே பறக்க விட்டுட்டு இருக்க சரி 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 ஒரு மணி நேரம் குறி வச்சுட்டுக்கிறேன்டா டே அடிடா போதுண்டா ஆ வந்து வச்சிடா அவ்வளோதான் அவ்வளோதான் கற்றுக்கிட்டேன் ஆ அப்போ வந்து நம்ம வீட்டு சிக்கன் குழம்பு மங்களூர் ஸ்டைலு போல் இந்த ஃபுல்காவும் இப்படி தான் நம்ம வீட்டில் போடுவோம்ல சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பில்லியார்ட்ஸ் விளையாடலாம் கொஞ்சம் நேரம் அது நல்ல ஜாலியாக இருக்குடா ஆனால் எப்படி விளையாடுனு தான் தெரில வா தூக்கம் வரலையா வா போகலாம் இல்லைன்னா பசியுமா காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க அவனுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் இங்கே பாரு வா இந்த பக்கம் வா இருந்துச்சு வா வரேன் நினைக்கிறேன் குரங்க கூட பயங்கரமாக தவறா நீ ஸோ கையை காலம் எதுவும் உடச்சிக்காத அசாமர்றா சாப்பிட சாப்பாடுலாம் கரைஞ்சிருக்கோம்ல
விட்டு டயர்ட் ஆயிப்போச்சா, போய் தூங்குடா. ஒரு டயர்ட் ஆயிடுமா, அங்கே ட்ரைவ் பண்ணிட்டு வரணும். எப்படி எப்படி இப்படி பண்ணுமா? ட்ரெயின் ட்ரைவ் பண்ணிட்டு வரணும், இங்க போய் கேரம் ஆடுறோம். ஆமா சரியான டயர்ட் ஆயிடுச்சு, தூங்கலாம். ஓகே, நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போறோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கேம் ஃபயர் மழை வந்துட்டு இருக்குது, அதில் ஒன்றும் பார்க்காத காலையில் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி அவங்களே கொடுத்துருவாங்க. எதுக்கு அந்த டிவி நான் மட்டும் ஆன் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆக மாட்டேங்குது என்னாச்சு தெரியல. ஆ, நல்லா இருக்குதான் ரூமு, சூப்பராக இருக்குதுரா. அங்கே டென்ட் ஹவுஸ்லாம் இங்கே அந்த சைடில் இருக்குது, அது காலையில் முடிஞ்சால் காட்டலாம். காலமாக காஃபி பிளான்டேஷனுக்கு ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க. எந்திரிச்சு போகலாம், அங்கே தோக்க கலக்கத்துலேயே போக வேண்டியதான். சரி ஓகே, தூங்கம்மா, பை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீர்த்தி சொன்னாங்க சார், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.